அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பொதுவா அரசு அலுவலகங்கள்ல நாம அதிகமா பாதிக்கப்படக்கூடிய துறையா இருக்கக்கூடிய இந்த காவல்துறை, இப்ப காவல்துறை வந்து பொதுமக்களை அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னா, காவல்துறை உட்பட எந்த ஒரு அரசு அலுவலக அதிகாரிகளுக்கும் பொதுமக்களை அடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஒருவேளை அரசு அலுவலக அதிகாரிகள் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா, அதைய அது வந்து மனித உரிமை மீறிய செயல். நீங்க மனித உரிமை அமைப்புக்கு, மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா அந்த அரசு அலுவலக அதிகாரிகளுக்கு வந்து வேலையே போயிடும். பொதுவாகவே அரசு அலுவலக அதிகாரிகள் தப்பு பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்கனாவே அரசு அலுவலக அதிகாரிகள் உங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அரசு அலுவலக அதிகாரிகள் தவறு செய்யறாங்கன்னா நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எப்பவுமே தயங்கக்கூடாது, தயாரா இருக்கணும். நீங்க அரசு அலுவலக அதிகாரிகள் மேல அவங்க தப்பு பண்ணும் போது அந்த தப்புனால நடவடிக்கை எடுக்க தயங்குனீங்க அப்படின்னா அது உங்களோட பலவீனம். நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவீங்கிறது தெரிவிச்சாவே அதுதான் உங்களோட பலம். நீங்க நடவடிக்கைக்கு தயாரா இருக்கிறீங்க தெரிஞ்சாவே உங்க பக்கம் நியாயமா இருக்குதுன்னா காவல் நிலையம் உட்பட அனைத்து அரசு அலுவலர்களையும் உங்களோட தேவைகள், உங்களோட நியாயமான தேவை ஒரு ரூபா கூட லஞ்சம் தராம நியாயமா வேகமா நடக்கும். இப்ப நீங்க அந்த உங்களோட அந்த பயங்கர பலவீனத்தை, உங்களோட இந்த பயங்கர பலவீனத்தை பயன்படுத்திதான் பல்வேறு அரசு துறை அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தேவை ஒரு பைசா கூட லஞ்சம் தராம நிறைவேறும். உதாரணத்துக்கு காவல்துறையில உங்க பேர்ல ஒருத்தர் வந்து விசாரிக்கா கூப்பிடுறாங்க அப்படின்னா அது காவல்துறை அலுவலர் அல்லது அதிகாரி உங்களைய நேர்ல வந்து கூப்பிடுறாங்க அல்லது உங்களோட கைபேசி அல்லது அலைபேசி மூலமா உங்களை வந்து விசாரணைக்காக வரைச்சுட்டு கூப்பிடுறாங்கன்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்க காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு செல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது. ஏன்னா இந்த காவல் நிலையத்திலிருந்து உங்களை விசாரணைக்கு அழைக்கணும்னா கட்டாயம் சம்மன் என்று சொல்லக்கூடிய அழைப்பானை, எழுத்துப்பூர்வமான அழைப்பானை உங்களுக்கு அனுப்பணும். அந்த சம்மன் சொல்லக்கூடிய எழுத்துப்பூர்வமான அழைப்பானை அனுப்பாம காவல் நிலையத்திலும் நேரடியாக வந்து அழைச்சாலும் சரி அல்லது கைபேசி அலைபேசி வாயிலாக உங்களை அழைச்சாலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்க காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு செல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு நாம ஒரு ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வந்து சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாம சண்டை கட்டிக்கிட்டு இருக்கும் போது சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து உள்ள வந்து யாரோ ஒருத்தருக்கு சாதகமா வந்து பேச வர்றாங்கன்னா அப்ப நாம என்ன கேட்கிறோம், சும்மா சாதாரணமா நடக்கக்கூடிய செய்திக்கு நீ எதுக்கு சம்மன் இல்லாம ஆஜராகிறேன்னு கேட்கிறோம். இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த செய்திக்கு நீ எதுக்கு சம்மன் இல்லாம ஆஜராகிறேன்னு கேட்கக்கூடிய நமக்கு இந்த காவல் நிலையத்துல சம்மன் கொடுக்காம, எழுத்துப்பூர்வமான அழைப்பானை என்று சொல்லக்கூடிய சம்மன் கொடுக்காம நாம காவல் நிலையத்துல ஆஜராக வேண்டிய தேவை இல்லைங்கிற விவரம் நமக்கு கற்பிக்கப்படவில்லை. அதனால இந்த காணொலியை காணக்கூடிய தமிழ் 247 உயிர்மை நேயர்கள் நீங்க இதை பயன்படுத்துங்க. இந்த தகவலை தெரிஞ்சிட்டு உங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்க, அதாவது உங்களுக்கு தவறே இருந்தால் கூட அந்த அழைப்பானை கட்டாயம் அனுப்பி சொல்லி வந்து நீங்க கேளுங்க. அப்ப அந்த அழைப்பானையில கூட 6 விவரங்கள் தெளிவா குறிப்பிட்டிருக்கணும். அந்த 6 விவரங்கள்ல 1 விடுபட்டு இருந்தால் கூட அந்த அழைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன் ஏற்றுக்கொண்டு கூட நீங்க விசாரணைக்காக செல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. இப்ப அந்த 6 விவரங்கள் என்ன அப்படின்னா, 1, உங்க பேர்ல யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரருடைய முழு முகவரி, தொடர்பெண்ணோட கூடிய முழு முகவரி தெளிவா குறிப்பிட்டிருப்பானு. 2, அந்த புகார்தாரர் உங்க பேர்ல என்னென்ன சட்ட பிரிவுகள் கீழே புகார் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறது பற்றிய முழு விவரம் தெளிவா குறிப்பிட்டிருப்பானு. 3, அந்த புகாரை பதிவு செய்த காவல் அலுவலர் அல்லது அதிகாரியோட பெயர் தெளிவா குறிப்பிட்டிருப்பானு. 4, அந்த காவல் அலுவலர் அல்லது அதிகாரியோட பதவியின் பெயர் தெளிவா குறிப்பிட்டிருக்கணும். 5, அந்த காவல் அலுவலர் அல்லது அதிகாரியோட பதவியின் பெயர் அடங்கிய ரப்பர் ஸ்டாம்ப், அதாவது முத்திரை சீல் வச்சிருக்கணும். 6,
அந்த அலுவலர் அதிகாரியோட கையொப்பம் இருப்பாங்க. இந்த ஆறுல ஒண்ணு விடுபட்டு இருந்தாலும் கூட அந்த அழைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன் ஏற்றுக்கொண்டு கூட நீங்க விசாரணைக்கு செல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, காவல் நிலையத்துல 18 வயசுக்குட்பட்ட ஆணையோ பெண்ணையோ விசாரணைக்கு கூப்பிடக்கூடாது. அதே மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்ட ஆணையோ பெண்ணையோ காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு கூப்பிடக்கூடாது. அதே மாதிரி பெண்களை காவல் நிலையத்துக்கு கட்டாயம் விசாரணைக்கு கூப்பிடக்கூடாது. அப்ப எப்படி விசாரிக்கிறதுனா, நேரடியா அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே சென்றுதான் வந்து விசாரிக்கணும். இந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியாததுனால நாம காவல்துறை அப்படின்னாவே வந்து பயந்து அடிச்சு போய் வந்து அங்க போய் விழுந்துடுறோம். இப்ப நீங்க அந்த மாதிரி அழைப்பானி இல்லாம காவல்துறை உங்களை நேரடியோ இல்ல வந்து கைபேசி அலுவலக வழியாகவோ உங்களை கூட்டிட்டு போறாங்க விசாரணைக்குன்னா, இந்த சாத்தான்குளத்துல நடந்த சம்பவம் அப்பா மகனை கொண்டது எப்படி கேள்வி இல்லாம போச்சோ அதே மாதிரி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா உங்களை அவங்க கூட்டிட்டு போனதுக்கான ஆதாரம் இல்லை. இப்ப நீங்க அழைப்பான இருந்தது அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு வர்றது வரைக்கும் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான பொறுப்பும் கடமையும் அந்த காவல்துறைக்கு இருக்கு. எனவே இந்த காணொலியை காணக்கூடிய உறவுகள், காவல் நிலையத்துல உங்களை விசாரணைக்கு அழைத்தால் அழைப்பானை அவசியம் அனுப்ப சொல்லுங்க. அழைப்பானை அனுப்ப சொன்னாவே எதிர்த்தரப்புல லஞ்சம் வாங்கிட்டு உங்களை விசாரணை கூப்பிட்டா அந்த உங்களை அதன் பேர்ல விசாரணை கூப்பிட்டுங்க, அடுத்த முறை உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. எனவே இதை இப்ப காணக்கூடிய உறவுகள், இந்த அழைப்பானை என்று சொல்லக்கூடிய சம்மனை பயன்படுத்தி உங்கள் மீது பொய்யான புகார் வந்தால் அந்த விசாரணைக்கு செல்லாமல் தவிர்ப்பதற்கு இதை பயன்படுத்தலாம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.